குரோஷியாவின் பெட்டன்ரிஜா நகரத்தில் ரிக்டர் அளவில் 6.3 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் அங்குள்ள வீடுகள் குலுங்கியிருக்கின்றன. பலவீனமாக இருந்த கட்டடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இடிபாடுகளுக்குள் சிக்கி நகரில் 12 வயது சிறுமியொருவர் உயிரிழந்தார். மேலும் 6 பேர் நகருக்கு அருகே உள்ள கிராமத்தில் உயிரிழந்தனர். 20க்கும் அதிகமானோர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக ஃபெட்டின்ஜா நகரத்தில் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். குரோஷியாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அண்டை நாடுகளான செர்பியா, ஸ்லோவேனியா மற்றும் ஆஸ்திரிய தலைநகர் வியன்னா வரை உணரப்பட்டது. மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பிருப்பதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர். நில அதிர்வை கண்டுபிடிக்கும் நவீன இயந்திரங்கள் அமைக்கப்பட்டதன் பின்னர் குரோஷியாவில் இடம்பெறும் மிகப்பெரும் நிலநடுக்கம் இது என்று அமெரிக்காவின் புவியியல் அமைப்பான US ஜியோலஜிக்கல் சர்வே தெரிவித்துள்ளது. இதே அளவான நிலநடுக்கம் ஒன்று குரோஷிய தலைநகரில் 1880 இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.